பாகுபலி படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஸ் எஸ் ராஜமௌலி ட்ரிபிள் ஆர் அப்படின்ற ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தில் யார் நடிச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆர், ராம்சரன், ஆலியா பட், அஜய் தேவ்கன் மற்றும் பல நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செந்தில் குமார். இந்த படத்தோட எடிட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகர் பிரசாத். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம் எம் கீரவாணி. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மேக்கிங் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மேக்கிங் வீடியோ பார்க்கும்போது பிரம்மாண்டமும் சூப்பரமும் பயங்கரமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ முக்கியமாக அதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் 13th October 2021 நாங்கள் வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த எல்லா விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். இப்போ ட்ரிபிள் ஆர் படத்தோட ரிலீஸ் டேட் வந்து மாத்த போறாங்க ஒரு நியூஸ் வந்து இருக்கு. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பேண்டமிக் சிச்சுவேஷன் இருக்கிறதுனால, கொரோனா தேர்ட் வேவ் வரதுனால இப்போ தியேட்டர்ஸ் வந்து பெருசாக ஓப்பன் கிடையாது அப்படின்றதுனால படத்துடைய வசூல் வந்து அடி வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. இந்த படத்துடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 crore வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பணத்தை எல்லாம் திரும்ப எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா தியேட்டர்ஸ் வந்து ரிலீஸ் ஆன மட்டும்தான் நம்மளால எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு தாட்ல இருக்கிறதுனால ஸோ இப்போ ரிலீஸ் டேட் வந்து ப்ராப்பராக அனௌன்ஸ் பண்ணாமல் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரிபிள் ஆர் படம் வரும்போது எந்த படத்தோட கிளாஷ் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு கான்சியஸோடு இருக்காங்க படக்குழு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ட்ரிபிள் ஆர் படம் வந்து அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் பண்ண சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.